அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில ₹10 இருந்தா ஜனாதிபதியிட்ட கேள்வி கேட்க முடியுமா என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ₹10 இயக்க பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜு. வணக்கம். வணக்கம். ₹10 இருந்தா ஜனாதிபதியிட்ட கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமா கேள்விக்க முடியும். சாதாரண ஒரு குப்பன் சுப்பன் கிராமத்துடைய விவசாயி ஏழைக்கு தொழிலாளி யார் வேண்டுமானாலும் ஜனாதிபதியை கேள்வி கேட்க முடியும். ஜனாதிபதியிட்ட எந்தெந்த விஷயங்கள் கேள்வி கேட்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி முப்படை தலைவராக இருக்காரு, இந்தியாவுடைய நிர்வாக தலைவராக இருக்காரு, இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே ஜனாதிபதியுடைய பெயரால் தான் நடக்குது அப்படிங்கிற இந்த முப்படை தவிர இராணுவ ரகசியங்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சாதாரண ஒரு மனசன் ₹10 கட்டணம் செலுத்தி ஜனாதிபதி மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் கேள்வி மூலமாக கேட்கலாம். அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஜனாதிபதியுடைய அலுவலகத்துடைய பொறுப்பாளர்கள் கட்டாயம் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது ஒரே ஒரு தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்திய குடிமகனை தவிர மற்றவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ஜனாதிபதி நாம தான் கேள்வி கேட்கணும். ஜனாதிபதி மாளிகை அப்துல் கலாம் தங்கியிருந்த ஜனாதிபதி மாளிகை போய் நான் நேரில் ஆய்வு செய்ய முடியுமான்னு பார்த்தா, ஒரு சாதாரண குடிமகன் வெறும் ₹10 கட்டி ஜனாதிபதி மாளிகையை போய் அப்துல் கலாம் தங்கியிருந்த அவர் பயின்ற நூலகத்தை, அவர் நடந்த இடத்தை, அவர் உறங்கிய இடத்தை, அவர் பணியாற்றிய இடத்தை, ஒவ்வொரு இடத்தையும் அணு அணுவாக இந்திய குடிமகன் ஆய்வு செஞ்சுட்டு வரலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மணி நேரத்துக்கு இலவசம், அதுக்கடுத்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வெறும் ₹5 தான். இதை கட்டிட்டு யார் வேணாலும் பார்க்கலாம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுக்கிறீங்க, எழுதுறீங்க, தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தலாம். மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் தகவலும் சட்டம் மனு கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண விஷயம், ஒரு எளிய வெள்ளை பேப்பர் எடுக்கிறீங்க, அனுப்புதல் பெறுதல் போடுறீங்க, பெறுதல் பொதுத் தகவல்கள் ஜனாதிபதி மாளிகையின் போட்டு, ஐயா இந்த மாதிரி ஜனாதிபதி மாளிகையில் அப்துல் கலாம் பயன்படுத்திய நூலகத்தை நான் நேரில் ஆய்வு செய்யணும், அங்கே என்னென்ன புத்தகத்தெல்லாம் அப்துல் கலாம் ஐயா படித்தார் அதை நான் பார்க்கணும், அதை இந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய அவர் தங்கியிருந்த இடங்கள் அவருடைய நினைவு பொருட்கள்லாம் நான் நேரில் ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்தோம்னா உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஜனாதிபதி மாளிகை ஆய்வு செய்யலாம். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஆய்வு செய்யறதுக்கு மனுவில் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஜனாதிபதி மாளிகையை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குடிமகனுக்கு அதிகாரம் இருக்குல்ல, ஜனாதிபதியே கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அரசு இயந்திரம், அரசாங்கத்திட்ட ₹1 காசு வாங்குற எந்த ஊழியரை வேண்டுமானாலும், எந்த அதிகார அமைப்பு வேண்டுமானாலும் குடிமகன் ₹10 தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேள்வி கேட்க முடியும், ஆய்வு செய்ய முடியும், கேள்விகளை கேட்டு வாங்கிய ஆவணங்களை எந்த வகையில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். தகவலும் சதில் ஒரு ஆவணத்தை வாங்கின பிறகு அந்த ஆவணத்தை இப்படி தான் பயன்படுத்தணுங்கிற நிபந்தனைலாம் கிடையாது. அதிகாரிகளுக்கு மட்டும்தான் கட்டி சென்று இருக்கு தகவலும் சதில் தகவல் கொடுக்கல எப்படி எப்படிலாம் தரும் நிபந்தனைகள் இருக்கு. வாங்கிய குடிமகன் அந்த அதிகாரத்தை மீடியா எடுத்துடலாம், பொதுமக்கள்கிட்ட கொடுக்கலாம், போஸ்ட் வச்சு ஓட்டலாம், தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் தரலாம். எந்த வகையில் வேண்டுமானாலும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் அனுமதி கொடுத்துருக்கு. தேவையான ஒரே விஷயம், இந்திய குடிமகனாக இருக்கணும், வெறும் ₹10 காசு இருந்தால் போதுங்க. ஜனாதிபதி மளிகை மாளிகை மட்டும் இல்லை, யார வேணாலும் கேள்வி கேட்கலாங்க. என்ன கேட்கக்கூடாது? பொதுவாக பார்த்தீங்கன்னா இராணுவ ரகசியத்தை கேட்க முடியாது, உளவுத்துறை ரகசியத்தை கேட்க முடியாது. இதை தவிர வேற எல்லாத்தையுமே கேட்கலாம். இராணுவ ரகசியத்தில் உளவுத்துறை ரகசியத்தில் கூட ஊழல் இருந்ததுன்னா அதை தட்டி கேட்பதற்கு தகவல் சட்டத்தில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போகிற லேட்டஸ்ட்டாக ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பண்டபாத்தியாய என்பவர் வந்து சிபிஎஸ்சி எதிராக ஒரு வழக்கு போடுந்தார். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க லேண்ட்மார்க் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் தகவல் சட்டத்தில் எந்த விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ, சட்டத்தில் எந்த விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ, அந்த விஷயங்களை வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காகவும், ஊழல் நடந்திருந்தால் ஊழல் நடந்த நிகழ்வுகளிலும் குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் தகவல் சட்டத்தில் வாங்கி பெறலாம், அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ₹10 இருந்தால் ஜனாதிபதியிடம் கேள்வி கேட்கலாம் என்பது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமைந்தும் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ₹10 இருந்தால் ஜனாதிபதியிட்டையும் கேள்வி கேட்கலாம் என்பதை எடுத்துரைத்த ₹10 இயக்க பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜுடன் விஜயகுமார்.